சரி, எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? திருச்சி தான். திருச்சியில இருந்து என்ன பிரச்சனை இருந்துச்சு உனக்கு? எனக்கு ஸ்பைனல் கார்ட்ல ஜவ்வு விலகி இருக்கு. ஓகே. அது ஒரு 10 வருஷ தலவுலயே ப்ராப்ளம். 10 ஆண்டுகளுக்காக உனக்கு அந்த பலகீனம் இருந்துச்சு. ரெண்டு தடவை ட்ரீட்மென்ட் எடுத்தும் சரியே இல்ல. ரெண்டு தடவை முயற்சி எடுத்து நடக்கல. இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுமா? எனக்கு இவ்ளோ 10 நிமிஷமா கண்டினியூஸா நிக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது. இவ்ளோ நேரம் இங்க பிரேயர் பண்றதுக்கு நின்னப்ப கூட என்னால வலி தாங்க முடியல. ஆமென். பத்து ஆண்டுகளாக இந்த அருமையான சகோதரிக்கு இருந்த இந்த ஸ்பைனல் கார்ட் பிரச்சனையை இந்த ஜபம் என நிற்கும் போது கூட 10 நிமிஷத்துக்கு மேல என்னால நிக்க முடியாது, எனக்கு பலகீனத்தோடு தான் நான் இருந்தேன். ஆனா இந்த ஜபம் வேலையில இந்த அருமையான சகோதரியை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். ஆண்டவர் உன் ஆசீர்வதிப்பார்மா. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை. பிரைஸ் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஷீபா, நான் திருச்சியில இங்க இருந்து வரேன். சரி, என்ன பிரச்சனை இருந்துச்சு உனக்கு? எனக்கு 2 வருஷமா கால் வலி, ரொம்ப டயர்டா இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்து படிக்க கூட முடியாது. எத்தனாவது படிக்கிறமா நீ? 12th standard படிக்கிற அந்த பாப்பா, அவளுக்கு எப்பயுமே அந்த பலகீனம். இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. வேதனைய பாருங்க. ஸ்கூலுக்கு போகிறவ என்னால நிக்க கூட முடியாது. இந்த இடத்துல கூட அவ வேதனையோடு சொல்ற, நான் போயிடலாமான்னு கூட நினைச்சேன்னு சொல்லு, உட்கார்ந்துடலாமான்னு. ஆனா ஜப வேலையில இந்த அருமையான தங்கச்சி ஆண்டவர் தொட்டு பூரணமான சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இதோ உங்கள் தேவன் இங்கே அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய ஆளுகை இருக்கிறது, இங்கே அவருடைய அதிகாரம் இருக்கிறது. அவர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன அவருடைய அதிகாரம் இங்கே இருக்கிறது. உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பெயர் அமுதா. அமுதா, எங்க இருந்து வர்றீங்க? கல்லணையில இருந்து வருகிறேன். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 3 மாதமா எனக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்கு. சரி, காட்டுல அடப்பு இருக்கு, நாங்க 4 இடத்துல வாழ்வு சுருங்கி இருக்கு. நாங்க 3 மாசமாவா? சரி, இருக்குது. கிட்னி வீங்க இருக்குது, லிவர் வீங்க இருக்குன்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். கர்ப்பப்பைய வந்து கட்டி கர்ப்பப்பைய எடுத்தே ஆகணும்னு சொல்லி கட்டி டெஸ்ட் எல்லாம் வந்துருச்சு. ஆனாலும் நான் இந்த ஜபத்துக்கு எங்க பாஸ்டர் மூலமா சொல்லி நாங்க வந்தேன். இந்த 3 மாசமா உங்களால என்னெல்லாம் செய்ய முடியாத வேதனை அனுபவிச்சீங்க? வெயிட் தூக்க முடியாது, பாத்திரம் தேய்க்க முடியாது, உட்காந்து துணி துவைக்க முடியாது, வேலைக்கு போக முடியாது, ஃபீல்டில் அலைய முடியாதுனால நடந்தா மூச்சு வாங்கும், கீழே குனிய முடியாது, ஃப்ரீயா பேச முடியாது. ஹார்ட் அந்த இடத்துல எனி டைம் வளைச்சுக்கிட்டே இருக்கு. இந்த இடத்துல எனக்கு இப்ப கூட பிரேயருக்கு மீட்டிங் வந்த போட என்னால ஆராதனை நின்று ஆராதனை பண்ண முடியல. உட்காந்துதான் ஆராதனை பண்ணுனு இந்த இடத்துல இன்னப்ப கூட எனக்கு பயங்கர வலி, முட்டி வலி, அடிவயிறு வலி. ஆனா இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் இந்த இடத்துல ஆராதனை இந்த பிரேயர்ல கலந்துகிட்டேன். பிரேயர் பண்ணாங்க, என்ன இடத்துல ஹார்ட்ல அந்த வலி இந்த இடத்துல பயங்கரமா வலிச்சுட்டு நின்னுச்சு. இந்த இடத்துல ஹல்லேலூயா, இல்ல உண்மையிலேயே எனக்கு வலி இல்ல. ஹல்லேலூயா, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் எனக்கு பூரண சுகத்தை கொடுத்திருக்காரு. ஆமென். நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அமுதா. எங்க இருந்து வர்றீங்க? நான் பாலக்கரையில இருந்து வரேன். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால்ல ஸ்கின் அலர்ஜி இச்சிங் இருக்கு சார். சரி,
அவர்களுடைய வாழ்க்கையில இருந்த அந்த அரிப்பு நிலைமையிலிருந்து ஆண்டவர் ஒரு பூரண விடுதலை கொடுத்திருக்கார். ஆமென். அருமையான சகோதரி கண்ணீரோடு சொல்றாங்க, என்னால நேரா கூட நிக்க முடியாது, நிமிந்து கூட நிக்க முடியாது, அந்த அரிப்பின் பலகீனம் இருக்குன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் இந்த அருமையான சகோதரியை தொட்டு ஆண்டவர் அவர்களை நிக்க வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நிற்க வைக்கிற தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சுவிசேஷகன் மலையின் மேல் வருகிற சுவிசேஷகன் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் சொல்றான். உங்க வேதி உங்களுக்கு ராஜரீகம் பண்ண முடியாது, உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, உங்க பாவம் உங்க அடிமைத்தனம் பண்ண முடியாது, உங்க வறுமை, உங்க கஷ்டம், உங்க சமாதான குறைவு, உங்க பிரச்சனைகள் உங்களை அடிமைத்தனத்துல நிறுத்த முடியாது. ஏன்னா உங்கள் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. எங்கிருந்து வரீங்க? லால்குடியில இருந்து. என்ன ப்ராப்ளமா வந்தீங்க? எனக்கு 15 வருஷமா சுகர் இருந்துச்சு, 10 வருஷமா ரெண்டு காலும் மரத்து இருந்துச்சு. என் ரெண்டு காலுமே மரத்து போயிருந்துக்குமா? ரெண்டு காலும் வந்து கரண்ட காலுக்கு கீழே மரத்து இருந்துச்சு, முழங்காலுக்கு கீழே. கத்தர் வந்து இப்ப எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்து. இப்போ உங்களுக்கு அந்த மரத்து போன தன்மை மாறிடுச்சு. இந்த மரத்து போன நிலைமை மாறி இருக்குதா? நல்லா உணர முடியுதா? நல்லா உணர முடியுதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு காலுமே மரத்து போன ஒரு நிலைமையில தான் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஆனா இப்ப சொல்றாங்க, என்னால என் கால்ல நிக்கிறத உணர முடிகிறது அப்படின்னு சொல்லு. இந்த சுகத்தை யார் கொடுத்ததுமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேரு பியூலா, நான் மணப்பாறையில இருந்து வரேன். எனக்கு ரொம்ப நாளா வந்து பின்னாடி பின் மண்டையில அடிக்கடி வலிச்சிட்டே இருக்கும். இதனால என்னால படிக்க முடியாது. நீங்க இப்ப என்ன பண்றீங்கம்மா? இப்ப நான் எம்எஸ்சி செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க. எங்க படிச்சிட்டு இருக்கீங்க? சர்வைட்ல படிச்சிட்டு இருக்கேன். ஓகே. அருமையான தங்கச்சி, வாலிப தங்கச்சி படிச்சிட்டு இருக்கா. அவளுடைய பின் மண்டையில எப்பயுமே அந்த பலகீனம் இருக்குமா? எவ்வளவு நாளா இருக்குது? 11 மந்தா அப்படி இருக்கு. 11 மாசமா அவளுடைய பின்னாடி தலையில ஒரு விதமான பலகீனம். இந்த பலகீனத்தினால நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்க? என்னால படிக்கவே முடியாது. படிக்க உட்கார்ந்தாலே சிந்த மாறிட்டே இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். தூங்கணும் அப்படிங்கிற மட்டும்தான் என் மைண்ட்ல இருக்கும். ஆனா இப்ப வந்து பிரேயர் பண்ணக்கு அப்புறமேட்டுக்கு எனக்குள்ளாக நல்ல ஒரு விடுதலை என்னால உணர முடியும். ஜெபம் பண்ணும்போது உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவான். ஜெபம் பண்ணும்போது ஒரு வகையான ஒரு எப்படி சொல்றது என்னன்னே தெரியல. ஜெபம் பண்ணும் போது என் சரீரத்துல ஒரு மாற்றம் நடந்ததை உணர்ந்தியா? உணர்ந்தேன். ஆமென். அதுதான் ஆண்டவருடைய அற்புதத்தின் தொடுதல். ஆமென். இப்ப அந்த வலி பலகீனம் இருக்கா? இப்ப இல்ல. இல்ல. ஹல்லேலூயா. நல்லா படிச்சு ஆண்டவருக்காக ஊழிய செய். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? கேரகத்திலிருந்து வரேன். சரி. 4 வருஷமா இருந்துச்சு எனக்கு இடுப்பு வலி, இடுப்பு தண்டு வலி. 4 ஆண்டுகளாக அவங்களுக்கு இந்த ஸ்பைனல் கார்டல் பிரச்சனை. குனிஞ்சா நிமிர முடியாது, நிமிந்தா நிமிர முடியாது, துணி அலச முடியாது, ஒண்ணு செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது எனக்கு. சரி. அப்பா இப்ப வந்ததேன்னு போவேன், உனக்கு முன்பாக வாசல் திறந்தே இருக்கும்படியாக நான் உனக்கு முன்பாக போவேன் அப்படின்னு சொன்னாரே அந்த ஆண்டவர் இம்மானுவேல். பேர் என்ன? ஸ்வேதா. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சரி. என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு? ரொம்ப பெயினா இருக்கனால பல்லு அப்படியே எல்லாமே வலிக்கும். இந்த இடம் அப்படியே வீங்கி இருக்கும், ரெண்டு மூணு குப்பனும் மூஞ்சி வீங்கி அதனால நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. பல்லு அதிகமா வலிக்கும். சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க.
மூணு தாட்டி ஐயா பிரேயர் பண்ணாங்க. சரி, ஒவ்வொரு தாட்டி நான் செக் பண்ணி பார்த்தேன், வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வளைஞ்சிட்டு இருந்துச்சு. தொட்டு சுத்தமா தொடச்சு பார்த்தேன், ஒண்ணும் வரல. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஸ்வேதா என்கிற இந்த மகள் கடந்த ரெண்டு வருஷமா அவளுடைய காது, ரெண்டு காதுமே பலகீனத்தினால, இந்த ரெண்டு காதும் இன்ஃபெக்ஷன் ஆனதுனால அதனுடைய வேதனை முகமெல்லாம் வீங்கி போய் பல் வேதனை, எந்த ஒரு வேளையுமே கவனத்தோடு செய்ய முடியாத ஒரு நிலைமையில இந்த அருமையான சகோதரி வேதனையை அனுபவிச்சிருக்கிறாங்க. இந்த கூட்டத்துக்கு வந்த போது கூட அந்த காது வேதனையோட தான் கூட இருந்திருக்கிறாங்க. ஐயா, அவங்க எத்தனை முறை ஜெபம் பண்ணினாங்க? மூன்று முறை அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறாங்க. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் அந்த அருமையான சகோதரியை தொட்டு இருக்கிறார். சொன்ன, நான் தொட்டு பார்த்தேன், எனக்கு வழியே இல்லைன்னு சொல்லி. ஆமென். என்ன பிரச்சனமா உங்களுக்கு? எவ்வளவு நாளா இந்த ஒரு காது கேட்காது? ரொம்ப நாள்னா ஒரு ஆறு மாசமா, ஒரு வருஷமா, வருஷ கணக்குல இவர்களுக்கு இந்த வலது காது கேட்காத ஒரு நிலைமையில இருந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. சரி, இப்ப பேசுனா கேக்குதா? உங்க காதை, இந்த காதை மூடிக்கிட்டு பேசுனா கேக்குமா? அவங்களுடைய காதுல பல வருஷங்களாக பிரச்சனை, காது கேட்காது. ஆனா இந்த ஜெப வேளையில ஆண்டவர் அந்த அருமையான தாய்க்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். என் பேர் சீமா, தேவநீர் நரிக்குற ஒரு கால்ல இருந்து வருகிறேன். சரி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? முழங்கால் வலியும் இடுப்பு வலியும் இருந்துச்சு. எவ்வளவு நாளா இருந்துச்சு? ஒரு ஆறு மாசமாவே. ஆறு மாசமாகவே இடுப்பு வலி, முழங்கால் வேதனை. சரி, என்ன நடந்துச்சு? ரொம்ப நேரம் உட்கார்ந்தா நிக்க முடியாது, ரொம்ப வலியா இருக்கும். சரி, ஐயா கிட்ட வந்து பிரேயர் பண்ணேன், உடனே என்னுடைய முழங்கால் வலி நல்லா ஆயிருச்சு. கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க பாப்போம், கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. முழங்கால் வலி எல்லாம் இருக்குதா? குனிய முடியுதா? எந்திரிக்க முடியுதா? ஆமென். வலி இருக்கா இப்போ? ஆமென். வலி இருக்கா? இல்ல, வலி இல்ல. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்கிற ஒரு நல்ல அற்புதமான கடவுள் என்னோடு இருக்கிறார். அவருக்கு இன்னொரு பெயர் இருக்குது. என்னோடு உங்களோடும் எப்பொழுது உறவாடி கொண்டு நடமாடி கொண்டு உலாவி கொண்டு நமக்குள்ளே இருக்கிறவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கிறது. அந்த என்ன கேரக்டர் நீ பார்த்தேன்னா, அவர் நாமம் அதிசயம், அதிசயம். சொல்லுங்கம்மா, எங்க இருந்து வரீங்க? கேகே நகர்ல இருந்து வரேன். சரி, எனக்கு ஒரு மூணு மாசமா கிட்னியில பெயின் வந்து போயிட்டு இருந்துச்சு. இங்க பின்னாடி வந்து உட்கார்ந்துருந்தப்போ எனக்கு வலி இருந்துச்சு. சரி, என்னெல்லாம் செய்ய முடியாது அந்த கிட்னி வலி வரும்போது உங்களுக்கு? அருமையான சகோதரி விசுவாசத்தோடு இங்க வந்து நின்றுக்காங்க. இந்த கூட்டத்துக்கு வரும்போது அவர்கள் வேதனையோடு தான் வந்தாங்க, ஆனா போகும்போது வேதனை இல்ல. திருச்சியில இருந்து வரேன். பேர் கணேஷ். சரி, பிறந்ததிலிருந்து கொஞ்சம் மன வளர்ச்சி கம்மி. சரி, இப்ப நான் கூட்டிட்டு வரவும் ஒரு கையில அப்படி சாப்பாடை பண்ணது, இன்னொரு கையில பிணையிற மாதிரியே ஆக்சிடன் அப்படியே வரும் கை. சரி, இப்ப சார பிரேயர் பண்ணவும். சரி, கர்த்தர் பரிபூர்ண விடுதலை. ஆமென். ஆண்டவர் அற்புதங்கள் ஆரம்பிச்சிட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யார் சுகம் கொடுத்தா? அற்புதங்களை செய்கிறவ தம்பி, உன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் தம்பி. எனக்கு வந்து என் பேர் வசந்தா. எனக்கு காது வந்து ஒன்றரை வருஷமா அடைச்சி இருந்துச்சு காது மூக்கோட. இப்ப சார் பிரேயர் பண்ணவும் எனக்கு அதுல இருந்து விடுதலை, பரிபூர்ணமா விடுதலை. ஒன்றரை வருஷமாய் காது, எந்த காது சிஸ்டர்? வலது காது அடைச்சு போன ஒரு நிலைமையில இருக்குது. இப்ப கேட்க முடியுதா? இப்ப பேசி கேக்குனா, அதை அடைச்சிட்டு பேசினா கேக்குமா? காது கேக்கும், ஆனா அடைச்ச மாதிரியே இருக்கு. அடைச்ச மாதிரியே இருந்தது. இப்ப அது திறந்துருச்சா? இப்ப திறந்துருச்சு. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அடைச்சதெல்லாம் திறக்கிறவர். சொல்லுங்க ஹல்லேலூயா. சாமுவேல். சாமுவேல், என்ன படிக்கிறீங்க? 11th படிக்கிறீங்க. எங்க இருந்து வர்றீங்க?
திருச்சி என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு முன்னாடி? எனக்கு வீசிங் இருக்கும், எப்படின்னா வாயில மூச்சு மூக்குல மூச்சு முடியாது, வாயில தான் மூச்சு முடியும். சரி, இப்ப பாஸ்டர் ஜெபமானே எனக்கு மூக்குலயே மூச்சு முடியும். ஆமென். இந்த அருமையான தம்பி சாமுவேல் அவர் சொல்றார், எவ்வளவு மாசமா உங்களுக்கு இந்த வீசிங் இருக்குது? 3 வருஷமா இவருக்கு இந்த வீசிங். அவர் சொல்றாரு, என்னால மூக்குல சுவாசிக்க முடியாது, என்னால வாயில தான் சுவாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் இந்த அருமையான தம்பிய எதுல சுவாசம் கொடுக்க வச்சிருக்கிறாரு? மூக்களையே சுவாசம் கொடுப்பதற்கு கத்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கத்தர் உன் ஆசீர்வதிப்பார் தம்பி. பேர் ராஜா. பார்க்க பாப்போம். அவருடைய இடுப்பு வலியில பலகீனத்தோடு இருந்தாரு. ஆண்டவர் கீழே குனிஞ்சு தொட்டு சுகமாக்குற அளவுக்கு தேவன் அந்த அருமையான சகோதரருடைய வாழ்க்கையில ஒரு பூரணமான விடுதலை கத்த தந்திருக்கிறார். நல்லா கொஞ்சம் கையை இப்படி மைக் அவட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் நல்ல கையை கொஞ்சம் அசிச்சு காட்டுங்க பாப்போம். நல்லா இப்படி திரும்பி நல்லா 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 செஞ்சு பாருங்க. ஆமென். ஆமென். வலி இருக்கா? வலியினால இந்த அருமையான சகோதரி கை கால் வலியினால உங்களால என்னெல்லாம் செய்ய முடியாது, எந்த வேலையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில கடந்த 2 ஆண்டுகளாக அவர்களுக்கு இருந்துச்சு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார். ஜெபம் பண்ணும் போது உங்க சரீரத்துல என்ன நடந்துச்சு? பலகீனத்தோடு கூட இருக்கிறவர்களை தொட்டு சுகமாக்குகிற இருக்கிறார் என்பதற்கு இது அருமையான. கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க. இப்போ கை கால வலி இருக்குதா? கை காலெல்லாம் நடந்து பாத்தீங்களா? வலி இருக்குதா? வலி இல்ல. கரங்களை தட்டி கத்திர ஒரு பூரணி. அவர் கையில மைக் கொடுங்க. உங்க பேரு சொல்லுங்க தம்பி. இம்மானுவேல். எத்தனை வருஷமா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்போ எப்படி இருக்குது? ஃப்ரீயா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. என்ன ஏசப்பா உங்களுக்கு என்ன செஞ்சாருன்றத சொல்லுங்க. அவ்வளவுதான். பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. 13 வருஷமா இந்த கீழ இருக்கேன். பாஸ்டர் ஜெபம் பண்ணாங்க. அப்படியே கண்ணெல்லாம் இருந்து போய் எனக்குள்ள இருந்து வெளியே டெலிவரன்ஸ் ஆகிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் இது பண்ணாம இப்போ வாழ்க்கையில இந்த ராத்திரி வேளையில குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு பூரண விடுதலையை கொடுத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு அவருடைய முகத்துல பாத்தீங்களா ஒரு சந்தோஷத்தை. இங்க வந்து நிக்கும் போது ஒரு மாதிரி பயத்தோட இருந்தாரு. இப்ப ஆண்டவர் அவருடைய முகத்துல ஒரு நல்ல சந்தோஷத்தை. என்ன பண்ணும் அந்த 13 வருஷமா அவர் என்ன விதமான பலகீனத்தோட இருப்பாரு? 13 வருஷமா அவனால சரியான படி ஒரு எந்த வேலையும் செய்ய முடியாது. சரி, பாத்தீங்கன்னா படுத்தேதான் இருப்பான். இப்ப வரும்போது கூட அப்படிதான் இருந்துச்சு. ஆனா நான் முந்தின நாள் வந்தேன். சரி, நேத்துக்கு வரல. சரி, இன்னைக்கு வந்துட்டு சரி குடும்பத்தோட போலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்துட்டு. குடும்பத்தோட வந்திருக்கீங்களா? எங்க உங்க குடும்பம்? வாங்க வாங்க வாங்க, முன்னாடி வாங்க வாங்க. இந்த அருமையான குடும்பம் கடந்த 13 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த அருமையான தம்பியினுடைய வாழ்க்கையில ஒரு அசுத்த ஆவினால அலக்களிக்கப்பட்ட ஒரு நிலைமையில சந்தோஷம் இல்லாமல் சமாதானம் இல்லாம இருக்கிறாங்க. இந்த ராத்திரி வேளையில இயேசு இவர்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். வாழுங்க, சாட்சியாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அலெக்சாண்டர். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? புள்ளம்பாடி. புள்ளம்பாடியில இருந்து. என்ன யாருக்கு? உங்களுக்கா தான் குழந்தைக்கா? குழந்தைக்கு. என்ன பிரச்சனை குழந்தைக்கு? அழுதா அப்படியே மூச்சே நின்னு மைக்ல சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும் ரிலீஃப் ஆகிறது. சரி, எவ்வளவு நாளா இந்த பலகீனம் இருக்கு? 14 மாசம் ஆகுது. 7 மாசத்துல இந்த பிரச்சனை இருந்தது. குழந்தை பிறந்த 7 மாதத்திலிருந்து அழுதா மூச்சு நிக்கிறது மாதிரியா? மூச்சு நின்றும் 10 நிமிஷம் கழிச்சுதான் மூச்சு அடைச்சு அப்படியே அவளுக்கு திரும்பவும் வருமா? சரி, அதுக்கப்புறம் தான் வரும். நேற்று இங்க வந்துட்டு போனதுல இருந்து. நேத்து ஜபம் பண்ணாங்களா? நாளைக்கு 4 டைம் நேற்றைய தினத்துல இங்க வந்திருந்த போது இங்க இந்த குழந்தைக்காக அவர்கள் ஐயா அவங்க ஜபம் பண்ணின போது அடிக்கடி அவளுக்கு வருகிற அந்த மூச்சு இழுத்து நிற்கிற அந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் இந்த பூரணமான சுகத்தை இந்த அருமையான குழந்தைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜோசப். எங்க இருந்து வர்றீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? இடது கால் வலி இருந்து. எவ்வளவு நாள் அந்த இடது கால் வலி? எவ்வளவு? 10 மாசமா. 10 மாதமாக இடது கால் வலி. அதனால என்னெல்லாம் உங்களால செய்ய முடியாது? சரி, இப்ப என்ன நடந்துச்சு? ஆமென். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கடந்த 10 மாதமாக முழங்கால்ல அதிகமான வேதனை, நடக்கும்போது வலி, ஆனா இந்த ஜெப வேலையில கர்த்தர் ஒரு பூரணமான அற்புதத்தை செய்திருக்கிறார். கொஞ்சம் நடந்து பாருங்க பாப்போம். வலி இருக்குதான்னு சொல்லுங்க. நடங்க, நல்ல வேகமா கூட வேகமா நடந்து பாருங்க. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென், ஆமென், ஆமென். செய்கிற மகிமையான சாட்சிகளை சுகம் கொடுத்த கண்ணார கண்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்ப வலி இல்ல, வலி இல்ல. சுகம் கொடுத்த தேவனுக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என்னோட பேர் மார்கரெட். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் திருச்சி தான். கல்யாணபுரத்துல இருந்து வரேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு 1.5 வருஷமா வயிறு வலி, முதுகு வலி, உள்ளங்கால்லாம் புதிங்கள்லாம் வலிக்கும். என்ன நடந்துச்சு? ஒரு அக்கினி வந்து இறங்கின மாதிரி இருந்துச்சு. என்ன கொடுத்து அதை தேய்ச்ச உடனே சுத்தமா வலி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த அருமையான சகோதரிக்கு இருந்த அந்த வயிற்று வலியை தேவன் பூரண சுகத்தை கொடுத்திருக்கிறார். எந்த ஒரு வீட்டு வேலை, துணி துவைக்கிறது, சமையல் காரியங்களில் ஈடுபடுகிறதை போல எந்த வேலையும் செய்ய முடியாது. எப்பயுமே ஒரு வயிற்று வலி. ஆண்டவர் இந்த சகோதரிக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். எங்க இருந்து வரீங்க? பாலக்கரில் இருந்து வரேன். என்ன பிரச்சனை? அவ்வளோ பெயினாக இருந்துச்சு. எத்தனை மாசமாக இருக்கு உங்களுக்கு? ஒரு 4-5 மாசமாகவே இருக்கு. இப்போ என்ன நடந்துச்சு? கிட்டத்தட்ட ப்ரேயர் பண்ணதுலேருந்து ஒரு நம்பிக்கை வந்துச்சு. பெயின் அவ்வளோக்கா இல்லை. பெயின் அவ்வளோக்கா இல்லை, குறைஞ்சிச்சு. ஆமாம், நல்லா பண்ணி பாருங்க, நல்லா பண்ணி பாருங்க. ஆமே. எவ்வளவு நாளாக இந்த பலகீனம் உங்களுக்கு இருந்துச்சு? 5 மாதமாக அவருடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்ய முடியாது. இந்த கையினால் உங்களால் என்னெல்லாம் முன்னாடி செய்ய முடியாது? மைக்கில் சொல்லுங்கள் பாபா. ஒரே ஜாயின் பெயினாவே இருந்துச்சு. சரி, எதுவுமே தூக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. எந்த வேலையும் கீழ பிரேயர் பண்ணும்போது ரொம்ப நேரம் கை தூக்கி வச்சிருந்தேன். ஆமென், அல்லேலூயா. கூட தூக்க முடியல. காலையில கூட அவரால் கை என்ன செய்ய முடியல அப்படின்னா தூக்க முடியல. ஆனா இன்னைக்கு ஜெப வேளையில ஆண்டவர் அவரை தொட்டு இருக்கிறார். இப்ப வலி இருக்குதா? வலி இல்ல. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கொடுத்து ஆமென் கர்த்தர் பூரணமான விடுதலை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். செல்வி அம்மா, எங்க இருந்து வர்றீங்க? பொன்மலையில இருந்து. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? முழங்கால் வலி. முழங்கால் வலி எவ்வளவு நாளா? ஒரு 7-8 வருஷம். 7-8 ஆண்டுகளாக முழங்கால் வலி. என்னெல்லாம் செய்ய முடியாது அதனால உங்களுக்கு? நடக்க முடியாது. எந்த விதமான பாரமான எதையுமே தூக்க முடியாது. வேற? சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? கால் வலி விட்டுருக்கு. நல்லா இருக்கு வலி. இப்ப பூரணமான விடுதலை கிடைச்சிருக்குதா? ஆமென், அல்லேலூயா. இந்த அருமையான சகோதரியினுடைய வாழ்க்கையில இருந்ததான எல்லா முழங்கால் வழியிலிருந்து அதிகமான தூரம் நடக்க முடியாது. நடந்து பாத்தீங்களா? எப்ப நீங்க நடந்தீங்களா? வலி இருக்குதா இப்போ? இல்ல, வலி இல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த அருமையான சகோதரிக்கு ஒரு நல்ல பூரணமான விடுதலை கொடுத்திருக்கிறார். நன்றாய் கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எங்க இருந்து வரீங்க? அண்ணா நகர்ல இருந்து வர்றேன். வரும்போது வலி தாங்க முடியாம இருந்தது. கால்ல இந்த சைடு எல்லாம் வலி இருந்தது. 20 வருஷமா முடக்குவாங்க. அதனால உங்களால என்ன செய்ய முடியாது? எந்த வேலையும் செய்ய முடியாது. அதிகம் வேலையெல்லாம் செய்ய முடியாது. இப்ப என்ன நடந்துச்சு உங்களுக்கு? மாசம் 2000 மருந்து சாப்பிட்டு இருக்கீங்க. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு சுகம் ஆகல? வலி எல்லாம் இந்த சுகத்தை யாரு கொடுத்தா?
இயேசு 20 வருஷமா இருந்த அந்த காரியம் பாருங்க 2000 ரூபாய்க்கு மாசம் அவங்க மாத்திரை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2000 ரூபாய் மாத்திரை சுகப்படுத்தாது, இயேசு சுகம் கொடுத்திருக்காரு. கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். இப்ப நல்லா கிளியர் ஆயிருச்சு உங்களுக்கு, பூரண சுகம் உண்டாயிருச்சா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும். சொல்லுங்கம்மா உங்க பேர் சொல்லுங்க, மைக்ல சொல்லுங்க. எங்க இருந்து வர்றீங்க? மணப்பாறையிலிருந்து. 6 மாசமா வந்து எனக்கு காது வந்து ரொம்ப காதுல ஜவ்வு ஓட்டையா இருக்கு. எந்த காது? வலது காதுல, இடது காதுலயா? இடது காதுல கடந்த 6 மாதமாக ஜவ்வு. அவருக்கு என்ன ஆயிடுச்சு? ஓட்டையா இருக்கு. ஜவ்வு ஓட்டையினால என்ன உங்களால அதனால என்னெல்லாம் செய்ய முடியாது? மயக்கம் வரும், எந்திரிக்கவே முடியாது. கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சரி, ஆனா இங்க சுகமளிக்குதுன்னு சொல்லி வந்தோம். யார் சொன்னாங்க? இவங்க பாஸ்டர் சொல்லி இருக்கிறாங்க, அம்மா சுகமளிக்கும் ஆராதனை நடக்குது, ஏன் நீங்க பலகீனத்தோடு இருக்கணும், வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. என்னைக்கு வந்தீங்க? இன்னைக்குதான் வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணும்போதே எனக்குள்ள அப்படி விசுவாசம் வந்துச்சு, சரியாயிரும் அப்படின்னு சொல்லி விசுவாசம் ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமென். கண்ணீர் விட்டு எப்பவுமே எனக்கு அவ்வளவு அழுக வராது. கண்ணீர் விட்டு அப்படி ஜெபம் பண்ணேன், உற்சாகமா இருந்துச்சு. ஆவியா எனக்கு விடுதலை கொடுப்பாரு என்ற விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணோனே இப்ப நல்லா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களுடைய காதிலே அந்த ஜவ்ல ஓட்டையினால மயக்கம் வரும். இன்னும் எந்த விதமான வேலைகளை செய்ய முடியாத ஒரு நிலைமையில இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு தான் வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, நான் சீக்கிரமா அழ மாட்டேன், ஆனா இன்னைக்கு இந்த ஜெப வேளையில நிக்கும்போது என்னையே அறியாமல் நான் அழுக ஆரம்பித்தேன். எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது, என் ஆண்டவர் என்னை சுகமாக்குவார் சொல்லி. அந்த வேளையிலேயே அருமையான சகோதரியை கர்த்தர் தொட்டு சுகமாக்கி இருக்கிறார். இப்ப நல்ல விடுதலையா இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, எங்க இருந்து வர்றீங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. கொஞ்சம் மைக்ல. 5 வருஷமா கை கால் வலி. எந்த கை கால் வலி? எல்லாம் சரி நடக்க சரி, இப்ப நல்லா இருக்குதா? நடக்க முடியுதா? இப்போ கொஞ்சம் நடந்து காட்டுங்க பாப்போம். நல்லது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை கைகளை தட்டுவோம், கைகளை தட்டுவோம். ஆமென், 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 ஆமென். இப்ப வலி இருக்குதா? வலி இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆமென். சரி, எங்க இருந்து வர்றீங்க, என்ன பிரச்சனை? 25 வருஷமா எனக்கு ஆஸ்மா வியாதி இருக்கு. ஆஸ்மா வியாதி? 25 ஆண்டுகளாக ஆஸ்மா வியாதி. சொல்லுங்க. இப்ப எனக்கு நல்லா இருக்கு. ஆஸ்மா வியாதி இருந்த போது என்னெல்லாம் உங்களால செய்ய முடியாது? மூச்சு வாங்க ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு வேலையுமே செய்ய முடியாது, மூச்சு வாங்க வேகமா நடக்க முடியாது. சரி, இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க நல்லா இருக்கிறீங்களா? உங்களை ஓட சொன்னா ஓட முடியுமா? எங்க ஓடுங்க பாப்போம், ஓடி காட்டுங்க பாப்போம். ஆமென். கையில தட்டி, கையில தட்டி. நடக்கவே முடியாதது, நடக்கவே முடியாதது. ஆமென், 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 ஆமென். நடந்தாவே மூச்சு வாங்குறாங்க. இந்த அருமையான தாயார் இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஓடி இருக்கிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமென். பேர் மரிய புஷ்பம். எங்க இருந்து வரீங்க? டோல்கேட். ஓகே, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? என்ன முன்னாடி கண்ணுல ஒரு ஆபரேஷன் பண்ணி அந்த வலியோடு கூட வந்திருக்கிறாங்க. இந்த ஜெப வேலையில ஆண்டவர் அவர்களுடைய வலியை மாற்றி இருக்கிறார். சுகம் கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு இருந்துச்சு, இப்ப நல்லா இருக்குது. என்னெல்லாம் இந்த கழுத்து வலியினால என்ன செய்ய முடியாது உங்களுக்கு? இப்படி திருப்பலாம் முடியாது. சரி, முன்னாடி வண்டியிலிருந்து கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சரி, கீழே விழுந்ததுல பக்கம் கால் நல்லா இருக்குங்க. ஜம்மதுக்கு அப்புறம் இப்ப வலி இருக்கா? எந்த காலு? ரெண்டு காலுமே. எந்த கால் ஆக்சிடென்ட் ஆனது?
இந்த இடது கால் சரி அதுல எப்பயுமே வலி இருக்கும் வலி இருந்துகிட்டே இருக்கும் இப்ப ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு ஆண்டவருடைய வல்லமை அவர்களை தொட்டது அந்த விபத்து நடந்த காலில் இருந்த பலகீனத்தை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் நல்ல கால உதறி காட்டுங்க பாப்போம் நல்ல நல்ல இப்படி அடிச்சு பாருங்க பூங்கொடி அம்மா எங்க இருந்து வரீங்க சரி என்ன பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் மைக்கில் அங்க பாத்து கண்ணு மங்களா எவ்வளவு நாளா ரெண்டு மூணு மாசமா ரெண்டு கண்ணுமா எந்த கண்ணு ரெண்டு கண்ணுமே மங்களா தெரியற ஒரு சூழ்நிலை இந்த அருமையான தாய்க்கு இருந்திருக்கிறது இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க இப்ப நல்லா இருக்குது நல்ல தெளிவா பார்க்க முடியுதா எல்லாம் பார்க்க முடியுதா யாரு உங்களுக்கு சுகம் கொடுத்தா கடந்த 10 வருஷமாக அவர்களுக்கு பேக் பெயின் யூட்ரஸ் பிரச்சனை இருக்குது இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அருமையான சகோதரியுடைய வாழ்க்கையில குனிய கூட முடியாத ஒரு நிலைமையில இருந்தவங்களுக்கு ஆண்டவர் இந்த மேடையில ஜெப வேலையின் நேரத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் முழங்கால் வலியும் இருந்தது சரி இன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க ஜபம் பண்ணுகிற வேலையில இந்த கழுத்து பலகீனத்திலிருந்து முழங்கால் வலியிலிருந்து இப்ப நல்லா கழுத்தை திருப்பலாம் முடியுமா கொஞ்சம் நல்லா திருப்பி எல்லாம் பாருங்க மேல எல்லாம் கீழே குனிஞ்சு பாருங்க வலி இருக்கா மைக்ல சொல்லுங்க வலி இருக்கா வலி இல்ல உங்க பேர் சொல்லுங்க எங்க சரி பாலகரையில இருந்து வர்றேங்க என்ன பிரச்சனை மூச்சு திணறல் அதிகமா இருந்துச்சு இந்த மூச்சு திணறல் இருந்ததுனால உங்களால என்னெல்லாம் செய்ய முடியாம இருந்துச்சு இவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு வந்தாலே அவருக்கு மூச்சு திணறுமா இப்போ நல்லா இருக்கு இப்ப நல்லா இருக்குது நல்லா மூச்சு விட முடியுதா நல்லா மூச்சு விட நல்லா விடுதலையா இருக்குதா ஆமே ஹல்லேலூயா இந்த அருமையான சகோதரனை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார் ஹல்லேலூயா யார் உங்களுக்கு சுகம் கொடுத்தது கொஞ்சம் தூரம் நடந்தா கூட மூச்சு வாங்கும் சகோதரன் ஓடியும் பார்த்துட்டாரு நடந்தும் பார்த்துட்டாரு அந்த பலகீனம் இல்லை இனி இல்லை இருக்க போவதும் இல்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை ஆண்டவர் உங்க பலகீனத்தை ஆண்டவர் மாற்றி இருக்கிறாரா ஆமே அல்லேலூயா கொஞ்சம் பரவாயில்லையா உங்களுக்கு நல்ல சுகமாயிருச்சு நல்ல சுகமாயிருச்சு இயேசு பரிபூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார் சொல்லுங்க என்ன பிரச்சனை இந்த 2 வருஷமா நரம்பு தளர்ச்சினால உங்களால என்னெல்லாம் செய்ய முடியாம இருந்துச்சுன்னு சொல்லுங்க நடக்கவே முடியாது வேற சரி இப்ப இப்ப நல்லா இருக்குதா நடக்க முடியுமா நடந்து பாத்தீங்களா கொஞ்சம் நடந்து பாருங்க பாப்பா எங்களுக்காக நடங்க போயிட்டு வரும் ஓடி வாங்க போங்க கொஞ்சம் கொஞ்சம் வலி விடுங்க அம்மா கொஞ்சம் வலி விடுங்களேன் அந்த அம்மா கொஞ்சம் வலி விட்டுக்கோங்க நீங்க ப்ளீஸ் இப்ப வலி இருக்குதா வலி இல்ல ஆமென் அல்லேலூயா ஆண்டவர் சுகமாக்குகிற தேவன் அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்மா வாங்க ஜெசிந்தா காட்டூர்ல இருந்து வர்றீங்க என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு எவ்வளவு நாளா 1 வருஷமா எந்த மூட்டு வலி எந்த காலில் இடது காலில் 1 ஆண்டாக மூட்டு வலி சரி அதனால என்னெல்லாம் செய்ய முடியாம இருந்துச்சு
உட்கார்ந்து எழுந்தா கஷ்டமா இருக்கும். சரி, இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இப்ப நல்லா இருக்குதா? கொஞ்சம் உட்கார்ந்து எந்திரிங்க பாப்போம், வலி இருக்கான்னு பாப்போம். கொஞ்சம் நல்லா உட்கார்ந்து எந்திரிங்க. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூட்டு வலியினால உட்கார்ந்து எழுந்திருக்கிறதுக்கே சிரமப்பட்டவங்க மான போல துள்ளி குதிக்கிறதுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு? சரி, எவ்வளவு நாளா இந்த நெஞ்சு எரிச்சல் இருந்தது? ரெண்டு மாசமா அவர்களுக்கு இந்த நெஞ்சு எரிச்சல், இந்த வேதனையினால அவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க. நல்ல விடுதலையை உணரக்கூடிய அளவுக்கு ரெண்டு மாதமாக இருந்த அந்த நெஞ்சு எரிச்சல் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி ஒரு பூரண சுகம் கொடுத்திருக்கிறார். தட்டி கத்திர மாமைப்படுத்தலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சிஸ்டர், God bless you. அவங்களுக்கு இந்த கழுத்து வலியினால வேதனைப்பட்டிருக்காங்க. வரும்போது இருந்துச்சு அந்த வலி உங்களுக்கு? நான் வரக்கூடாதுன்னு நினைச்சு என்னால வர முடியல. இந்த மூணு நாள் இந்த இன்னைக்கு போயிட்டு அண்டர் சமூகத்து போயிட்டு வரணும்ட்டு நான் வந்து இந்த ரெண்டு நாள் வந்தீங்களா? நேத்து மூணு நாளுமே வந்திருக்காங்க. வர முடியாது அப்படின்னு நினைச்சு அந்த கழுத்து வலியினால வந்தேன். இப்ப பாஸ்டர் தொட்டு ஜோமனமே எனக்கு சரியாச்சு. ஆமென், அல்லேலூயா. அந்த கழுத்து வலியினால இன்னைக்கு ஜபத்துக்கு கூட போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஏன்னா அவ்வளவு பலகீனம் வீட்டுல இருந்து வரும்போது. ஆமென். இப்ப இங்கிருந்து போகும்போது எப்படி போக போறீங்க? பரிபூர்ண சுகத்தோடு. ஆண்டவர் அருமையான சகோதரி, எவ்வளவு நல்ல சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொல்றாங்க பாருங்க. என்ன வேலை பாக்குறீங்க? காலேஜ்ல வேலை பாக்குறீங்க. சரி, இப்ப இன்னைக்கு என்ன நடந்துச்சு? இப்ப வந்து ஜெபிச்சாங்க. ஜெபிச்ச உடனே குழந்தைங்க சொல்லிட்டாங்க, அந்த வலியை என்னால உணர முடியல. ஆமென், அல்லேலூயா. அருமையான சகோதரன், அவர் காலேஜ்ல வேலை செய்றாரு. எப்பயுமே அவருக்கு அந்த நெஞ்சில வலி இருந்துகிட்டே இருந்திருக்குது. ஆனா இன்னைக்கு ஜெப வேலையில ஆண்டவர் அந்த வலிய வேதனை எல்லாம் மாற்றிட்டார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காலேஜ்ல திக்கி திக்கி பேசுறது எவ்வளவு நாளா இருக்குது? ரொம்ப வருஷமாவே இருக்குது. இன்னைக்கு என்ன வித்தியாசம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே தெளிவாக என்ன செய்ய முடியாது அப்படின்னா பேச முடியாத ஒரு நிலைமையில இருந்திருக்கிறாங்க. இந்த ராத்திரி வேளையில ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அந்த தெளிவில்லாத நிலைமைகள் எல்லாம் ஆண்டவர் தெளிவாக மாற்றிவிட்டார். அற்புதங்களை கத்தர் செய்திருக்கிறார். நன்ற கரங்களை தட்டி கத்த நாமத்தை மாமைப்படுத்துவோம். என்ன பிரச்சனை இருந்துச்சு? அஞ்சு வருஷமா அடப்பு, நெத்தக்கொள அடப்பு. சரி, ரெண்டு முழங்கால்லையும் வலி இருந்துச்சு. என்ன முதுகெலும்பு பிரச்சனை இருந்துச்சு? சரி, அதனால என்னெல்லாம் செய்ய முடியாது உங்களுக்கு? முன்னாடி வலி வேதனை இருந்துகிட்டே இருக்கும். சரி, இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. திருவரம்பிலிருந்து வரேன். பேர் உங்க பேர் அண்ணாலா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? எவ்வளவு நாளா இந்த பின்னாடி பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? நாலு அஞ்சு வருஷமா இந்த வலி வரும்போது மேலாக அவருடைய பின்னாடி தலையில இந்த வேதனையினால அந்த வேதனை வரும்போதெல்லாம் அதிகமான டென்ஷன், அதிகமான காரியங்கள் வந்தது. இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு சிஸ்டர்? ஆண்டவர் உங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறாரா? இப்ப வலி இருக்குதா? இப்ப வலி இருக்கு. நல்லா உங்களால தலையெல்லாம் அசைக்க முடியுதா?
பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. காட் பிளஸ் யூ. என்ன பிரச்சனை பண்ண அடிக்கடி கை எரியும், உடம்பு முழுவதும் கைய கால எங்க கையில மட்டும். சரி, இப்ப என்ன நடந்துச்சு? ஆண்டவர் உனக்கு அற்புத சுகத்தை கொடுத்திருக்கிறாரா? இப்ப கை எரிச்சல்லாம் இல்லையா? நல்ல பூரண விடுதலை இருக்குதா? குதிங்கால் வலி ஒன்றரை மாசமா? சரி, கால கீழே ஊனவே முடியாது. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. இப்ப நல்லா ஊன முடியுதா? நல்லா நல்லா நிக்க எல்லாம் முடியுதா? வலி இருக்குதா இப்ப உங்க காலில்? வலி இல்ல. ஹல்லேலூயா. இப்ப சுகத்தை ஆண்டவர் கொடுத்துட்டாரா? நல்ல காலை மிதிச்சு பாருங்க பாப்போ, நல்லா இருக்கா? வலி இருக்கா இப்போ? வலி இல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? எனக்கு 3 வருஷமா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. தீபா. சரி, என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு? ரைட் சைடு எனக்கு பெயினாவே இருக்கும் எப்போதுமே. எத்தனை ஆண்டுகளா? 3 வருஷமா. ஒரே நிமிடத்துல ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் பூரணமான சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்க சிஸ்டர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பேரை சொல்லுங்க. எங்கிருந்து வரீங்க? என்ன பிரச்சனையோட வந்தீங்க? இந்த தாய் வேதனைப்பட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஜெப வேளையில. ஆமென். ஆமென். ஜெப வேளையில இந்த அருமையான சகோதரியை கர்த்தர் தொட்டு ஒரு பூரணமான சுகத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாங்க சொல்லுங்க. என் பேர் ஜோஸ்பின் மேரி. நான் திருச்சில இருந்து தான் வர்றேன். எனக்கு வந்து 10 வருஷமா தலைவலி இருந்துச்சு. 10 வருஷமா உங்களுக்கு தலைவலி இருந்தது, இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. ஐயா அவர்கள் எனக்கு ஜெபித்த வேலையில ஒரு நல்ல விடுதலை கிடைச்சிச்சு. சரீரத்துல கூட விடுதலையா இருக்கு. என்ன உணர்ந்தீங்க உங்க சரீரத்துல ஜெபம் பண்ணும் போது? எப்படி இருந்துச்சு? ஒரு புதிய பலன். 10 வருஷமாக அவருடைய வாழ்க்கையில இருந்த அந்த தலைவலியில் இருந்து ஜெப நேரத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து இப்ப அந்த வலி இருக்குதா? வரும்போது கூட அவங்க வேதனையோடு கூட தான் வந்திருக்கிறாங்க. ஆனா இப்போ இங்க இருந்து போகும்போது நீங்க சுகத்தோடு போறீங்க. ஆமே. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். காட் பிளஸ் யூ. பேர் அண்ணா. எங்க இருந்து வர்றீங்கம்மா? திருச்சியில. சரி, என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு? கால் பாதம்லாம் எரியும். எவ்வளவு நாளா இந்த? 4-5 மாசமா இந்த கால் பாதம் எரிச்சல் இருந்துச்சு. சரி, ஒரு சைடு கால் பாதம் எரியும், ஒரு சைடு நரம்பு எலும்பு வந்து தேய்மானம் அப்படினு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. சரி, இந்த முட்டி கீழ ரொம்ப வலிக்கும். ஒரு சைடுல, ஒரு சைடு பாதம் மட்டும் வலிக்கும். கால்ல தூங்கி எழுந்திரிச்சோமா கால் ஊனவே முடியாது. இப்ப நான் வலியோட தான் மேல ஏறி வந்தேன். என்ன பண்ண முடியாது? ஆண்டவருடைய தொடுதல் இந்த அருமையான சகோதரியை தொட்டிருக்கிறது. இப்ப குனியெல்லாம் முடியுதா? நல்லா குனிஞ்சு பார்க்க முடியுமா? கொஞ்சம் குனிஞ்சு காட்டுங்க பாப்போம். நல்லா வலி இருக்கா இப்போ? வலி இல்ல. பூரணமான விடுதலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமே. ராபர்ட், நெஞ்சில வலி இருந்துச்சு. எவ்வளவு நாளா இந்த நெஞ்சில வலி இருந்துச்சு?
கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு அந்த பலகீனம் இருந்தது. இப்ப ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அதை மாத்தி இருக்கிறாரா? ஆமே, அல்லேலூயா. கத்தரவங்க ஆசீர்வதிப்பாரையா? வாங்க. ரைஸ்லா, என் பேர் ஞானதீபம். சரி, திருச்சியில இருந்து தான் வர்றேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு? ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு 10 வருஷமா மாத்திரை சாப்பிடுறேன். 10 வருஷமா ஹார்ட் பிரச்சனையினால மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்பைனல் கார்ட் ப்ராப்ளமும் இருந்துச்சு. சரி, ஜெபிச்சுக்கிட்டேன். சரி, நான் பூர்ணமா விடுதலை ஆயிட்டு. முன்னாடி என்ன செய்ய முடியாது, இப்ப உங்களால என்ன முடியுதுன்னு பாத்தீங்களா? கால் வலி இருந்துட்டே இருக்கும். கால் வலி, உட்கார முடியாது, நிக்க முடியாது. இவ்வளவு நேரம் லேட் ஆக்குனது என்னோட கால் வலிக்காக பயந்துட்டு உட்காந்துருந்தேன். ஆனா வந்து இவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்ணேன் கால் வலி. ஆமே, கால் வலியிலிருந்து ஒரு பூரண விடுதலையை கத்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. கவிதா, திருச்சியில இருந்து வர்றேன். என்ன பண்ணது? ஷோல்டர் பயங்கரம் பெயினா தான் வந்து உட்கார்ந்து. எத்தனை வருஷமா இருக்கு? முன்னாடி பின்னாடி நல்லா கொஞ்சம் நீட்டி பலகீனம் இருக்கா? வலி இருக்கா? சுத்தமா மாறிடுச்சா? 2-3 ஆண்டுகளாக கையில அதிகமான பலகீனத்தை இருந்த சகோதரி வாழ்க்கையில கத்தர் சுகத்தை கொடுத்திருக்கார். உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, எங்க இருந்து வரீங்க? திருச்சி. ஓகே, என்ன பண்ணுது உங்களுக்கு? எத்தனை வருஷமா இருக்கு? ஒரு மாசம். ஓகே, இந்த முதுகு வலினா உங்களால என்ன பண்ண முடியாது? குனிஞ்சா நிமிர முடியாது. என்ன பண்றீங்க நீங்க? 10th படிக்கிறீங்க. கிளாஸ்ல உட்கார்ந்து எந்திரிக்கும் போது அந்த வலி இருக்குமா? அந்த மாதிரியா இருந்துச்சு. இப்ப நீங்க வரும்போது வலியோட தான் வந்தீங்க. வரும்போது வலியோட தான். இப்ப என்ன நடந்துச்சு? பிரேயர் பண்ணும்போது பாஸ்டர் முதுகுல தட்டுனே அப்படியே வெளி முதுகு வலி அப்படின்னு சொல்ற ஆண்டவர் இந்த வேலையில கத்தர் ஒரு பூரணமான சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே, ஆமே. கத்தர் உன்னை விடுதலையாக. சொல்லுங்க பிரதர், உங்க பேரை சொல்லுங்க. பேர் ராயல் பெஞ்சமின். எங்க இருந்து வர்றீங்க? துவாகுடி மாதாக்கள். என்ன பிரச்சனை இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு சுகர் 10 வருஷமா இருந்தது. சரி, இப்ப உடம்பு கை கால்லாம் பெயினா வருது. எவ்வளவு நாள் இந்த உடம்பு கை கால் வலி வேதனை? ஒரு வருஷமாக உடம்பு கை கால் வலி வேதனை. இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. பரவாயில்ல, 4 தடவை 5 தடவை செக் பண்ணேன், வலி போகல. இப்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கு. முதல் முறை கொஞ்சம் வலி இருந்துச்சு, 2வது முறை ஜெபம் பண்ணும் போது கடுமையான சகோதரனுக்கு இருந்த பூரணமான எல்லா பலகீனங்களையும் கத்தர் மாற்றி இருக்கிறார். பூரணமான விடுதலை கிடைச்சிருக்குதா? ப்ரைஸ் அல்லாஹ். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. முழங்கால் வேதனையில இந்த அருமையான சகோதரன் இருந்திருக்கிறாரு. இங்க வரும்போது, இந்த கூட்டத்துக்கு வரும்போது கூட உங்களுக்கு வலி இருந்துச்சு, ஆனா இப்ப எப்படி இருக்குது? பிரேயர் முடிச்சுட்டு வெளியில போயிட்டு வரோம். 2 வாரம் பொண்ணு அழைக்கிறதுக்கு, திரும்பி வரும் பாப்பா சொன்னா திரும்பி ஜெயமண்டி போவோம் அப்படின்ட்டு. சரி, வந்து திரும்ப ஆண்டவர் அழைச்சு சுகத்தை கொடுத்து. ஆமே, வரும்போது வேதனையோடு வந்தார், இன்னைக்கு போகும்போது இப்ப சுகத்தோடு போக போகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பேர் சொல்லுங்க. சங்கர். எங்கிருந்து வரீங்க? ஓகே, என்ன பிரச்சனை உங்களுக்கு? முழங்கால் எடுப்பது. எத்தனை வருஷமா? 3 வருஷம் இருக்கு. ஓகே, இந்த 3 வருஷம் அந்த வலியினால உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? நான் எல்லாம் வேலையெல்லாம் கடுமையா செஞ்சா வலி எடுத்துரும். வலி எடுத்துரும். சரி, நாங்க டாக்டர்லாம் ஏகப்பட்ட டாக்டர்லாம் பார்த்தாச்சு. சரி, மாத்திரை எல்லாம் நிறைய சாப்பிட்டாச்சு. சரி, இப்ப இன்னைக்கு இதை கேள்விப்பட்டு இங்க வந்தேன். சரி, ஆமா. இப்ப என்ன உங்களுக்கு என்ன நடந்திருக்கு உங்களுக்கு? இப்ப ரொம்ப மன திருப்தியா இருக்கு. ஓகே, இன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு? நல்லா இருக்குதா? இயேசு சுகம் கொடுத்த தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரையா? வாங்க, அவருக்கு சாட்சியா இருங்க.